அதாவது பெண் குழந்தைங்களை வந்து பாதுகாப்பாக இருக்க சொல்லி வளர்க்குறத விட ஆம்பளை குழந்தைங்களை வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றத பெற்றவங்க வந்து கற்றுக் கொடுக்கணும். ஸோ அதுதான் இந்த படம் சொல்லுது. நல்லா இருந்துச்சு. சைல்ட் அபியூஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேட்டிவாக தான் இருந்துச்சு. எத்தனை படம் எடுத்தாலும் நடக்கிறது தான் ப்ரோ நடக்கும். நம்ம திருந்துவாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது, பட் நல்லா தான் இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு அதாவது டிஃப்ரெண்ட்டான மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. இந்த இப்போ இந்த காலத்தில் இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அந்த மெசேஜை கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது படம். நல்லா குழந்தைகள் கான்செப்ட் தான் நல்லா இருக்கு. நடிப்பாக ஆக்டர் வந்து நல்லா இருக்கு, நடிச்சிருக்கு. படம் நல்லா இருக்குங்க. இந்த குழந்தையுடைய இது தான் இப்போ சொல்லி வந்துருக்கிறாரு. குழந்தைய இப்போ துன்புறுத்தி பாலியல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த விஷயத்தை வெளிப்படுத்துறாரு. இந்த மாதிரி நடக்குது, இது வந்து பெற்றோருக்கு வந்து கொஞ்சம் இதுவாக பண்ணிக்கோங்க அப்படின்னு. நல்லா இருக்கு, நல்லா படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சுங்க. அதை குழந்தைங்க அபியூஸ் பற்றி சொல்கிறாங்க, நல்லா இருந்துச்சு. மாற்றம் நம்மளுக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இருந்துச்சுப்பா. அது குழந்தைய வச்சு இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்கூலில் இது பண்ணுறாங்க. அது மக்கள் எப்படி நடந்துக்கிறாங்கன்ற விஷயத்த பேசுகிறாங்க. நல்லா இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. நான் இந்த படத்தோட கம்போசர், மியூசிக் டைரக்டர். படம் நிறைய முறை நாங்கள் பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணி ஃபைனலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். சைல்டு அபியூஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கதை தான். நம்ம எத்தனை சைல்டு அபியூஸ் படங்கள் வந்தாலும் கூட இது அடிக்கடி வந்துகிட்டே இருந்தால் தான் மக்களுக்கு அது வந்து மைண்டில் நின்றுட்டே இருக்கும். இதெல்லாம் தப்பு சரிங்கிறது வந்து மக்களுக்கு வலியுறுத்தப்படும். ஸ்பிளிட் பர்சனாலிட்டி பேஸ் பண்ணின ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஹீரோ வந்து ஒரு அம்மாஞ்சியான ஒரு பேட்டர்ன்லேயும் ஒரு ஆவேசமான ஒரு பேட்டர்ன்லையும் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி ஒரு குழந்தை பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு பெற்றோர் வந்து இவங்க ஹீரோவுடைய உடம்புல ஒரு ஆன்மாவாக இறங்கி மற்ற அவங்களெல்லாம் பழி வாங்குற மாதிரியான ஒரு கான்செப்ட். இல்லை திருந்துவாங்க திருந்துக மாட்டாங்கன்றதை விட வர புது ஜென்ரேஷனுக்கு இந்த பசங்க குழந்தைங்கக்கிட்ட பேசிக்காக நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும்னு நம்ம வளர்த்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். பெரியவங்க திருந்தணும், இல்லைன்னா அடித்து திருத்துவாங்க. நிச்சயமாக பார்க்கலாங்க. மியூசிக் தான் படத்தில் ஹீரோ. ஊமை விலைகளுக்கு அப்புறம் செம்ம மியூசிக்கு. மியூசிக் டைரக்டர் வந்து கேப் கிடைச்ச இடத்துலாம் தன்னுடைய டேலண்டை நிரூபிச்சிருக்காரு. ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட அதில் முடிச்சிருக்காரு. இந்த படம் பார்த்தா கண்டிப்பாக மியூசிக் டைரக்டருக்கு பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணுவார், 100%. நல்ல படம் சார், நல்ல ஒரு கான்செப்டு. இப்போ இருக்க ஒரு ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல அவேர்னஸான ஒரு படம். நல்ல புது முகங்கள் ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்ட்ரோவல் சீன் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்ட்ரோவலுக்கு முன்னாடி இருக்க சீன் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் டார்ச் லைட்டு மட்டுமே வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. அதை நல்லா பார்க்கலாம். பெண் பிள்ளைகள் வந்து பாதுகாப்பாக போயிட்டு வரணும், அங்கே நிறைய அநியாயங்கள் நடக்காமல் இருக்கணும். வெளியில் பார்க்குற பெண் குழந்தைகளை தம் குழந்தைகளாக பார்க்கணுன்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. படம் வந்து நல்லா இருந்ததுங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஹீரோ நல்லா அருமையாக நடிச்சிக்கிறாப்புல, ஹீரோயினும் நல்லா அருமையாக நடிச்சிக்கிறாங்க. என்ன ஒன்று இந்த மாதிரி வந்து இப்போ பாலியல் வன்கொடுமைலாம் இருக்குது இல்லை, சின்ன குழந்தை கூட பார்க்காம இந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்களே, அவங்க வந்து தண்டிக்கப்பட வேண்டியது தான். என்ன அது நல்ல முறையில் காட்டிடுறாங்க. அதே மாதிரி வந்து சரின்னு சொல்லிட்டு குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து என்னது அனாத இல்லத்தில் வந்து குழந்தை வந்து தத்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட்லாம் சொல்லிடுறாங்க. நல்லா அருமையாக இருக்குது படம். படம் நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி அதில் ஆராத்யா மேமோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேச்சுரலாக ஃபஸ்ட்டு படம் மாதிரி அவங்க நடிக்கல, நல்லா இருந்துச்சு. சைல்டு அபியூஸ் பற்றி தான் சொல்லுவேன். நல்லா இருந்தது படம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது குழந்தைங்களுக்கு அபியூஸ் நடக்குது, அதை சோசியல் மெசேஜாக கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ஹார்டாக கொடுத்தாலும் ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு ப்ரோ. படம் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் தான். பொதுவாக வந்து அந்த சின்ன குழந்தைங்களுக்கு நடக்கிற விஷயம்தான். அதாவது படமாக வந்து சின்னதாக 2 hours வந்து காட்டியிருக்காங்க. ஸோ என் ஃப்ரெண்டு ஆராத்யா வந்து புதுமுகம், அவங்க தான் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டாக தான் லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட ஆக்டிங் வந்து சூப்பர் அருமையாக இருந்துச்சு. நல்லா வந்து ஃபேஸ் வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து மேட்ச் ஆகி நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா போர்ஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ மெசேஜ் அவ்வளோதான், சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறது பெற்றவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதுக்கு உண்டான ஒரு மெசேஜ் தான். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஃபேமிலியோட வந்து படத்தை பார்க்கலாம். படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த சின்ன பசங்களை கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கிங்கன்னு சொல்ல வராங்க. நல்லா தான் இருந்தது. இல்லை குழந்தைங்க பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. சில படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சீன்களை வந்து லைவாக எடுத்து காட்டியிருப்பாங்க, அது கொஞ்சம் வல்காரிட்டியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி காட்டாமல் கொஞ்சம் அந்த கார்ட்டூன் மாதிரி ஒர்க் பண்ணி அதில் கன்வே பண்ணுறாங்க. ஸோ அது குழந்தைங்களோட பார்க்கலாம், தப்பு இல்லை. இல்லை அது அவங்கவுங்க மனசை பொறுத்து தானே, அதை தான் சொல்கிறாங்க. அவங்க மனசு தான் அது. நம்ம யார் மனசையும் நம்ம யாரையும் போய் உள்ளே ஆழ்ந்து சொல்ல முடியாது. உணரணும், நம்மளுக்கும் ஒரு பிள்ளை பிறந்தால் இப்படி தானே இருக்குன்னு உணரணும். அந்த உணர்ச்சியை நல்லாவே வெளிக்கொண்டிருக்காங்க.
ரொம்ப நல்லா இருக்கு, ஃபேமிலியா பார்க்கலாம். நூத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் திருந்தாலும் ஓகே தானே? சொல்லுங்க பாப்போம். எல்லாரையும் வந்து ஒரே நேரத்தில் திருத்த முடியாது, புரியுதுங்களா? நூற்றுக்கு ஒரு பத்து பேர் திருந்துறாங்கனாக்கா அதுவே பெரிய விஷயந்தானே. அதே மாதிரி குழந்தையும் தத்து எடுக்கிறாங்கனாக்கா அதுவும் ஒரு பெரிய நல்ல விஷயந்தானே. எல்லாம் நல்லா அருமையாக இருந்தது. இந்த பாட்டு வந்து நல்லா சூப்பரு. ஹீரோயின் நடிப்பும் நல்லா அருமையாக இருந்தது. ஹீரோவும் நல்லா அருமையாக நடிச்சிக்கிறாப்புல. ம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஆ, பேக் மியூசிக் நல்லா, சாங்ஸ் அவ்வளோ இல்லை பட் பேக் மியூசிக் நல்லாயிருக்கு. அந்த ஆ நல்லா நடிச்சிருக்காங்க. இல்லை வரணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இதை சொல்லிகிட்டே இருந்தால் தான் அவங்க உங்களுக்கு உரைக்கும். பண்ணுறவங்களுக்கு நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும், நம்ம பண்ணுறோம் தப்புன்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப தெரியும். வரும், கண்டிப்பாக பார்க்கணும். ஃபேமிலியோட தான் பார்க்கணும், குழந்தையோட தான் பார்க்கலாம். ஏன்னா குழந்தைங்களும் தெரியணும் ஆக்சுவலாக என்ன தப்பு நடக்குது, எங்கே சொன்னால் பேரண்ட்ஸ்ட்ட சொல்லணும். இது சொல்லாமல் தான் அந்த குழந்தை சூசைட் பண்ணிக்கிற மாதிரி வரும். முதல்ல சொல்லணும் ஆக்சுவலாக. குழந்தைங்க பார்க்குற விதம் இல்லை, இது வந்து பெரியவங்க பார்த்தா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவேர்னஸ் கிரியேட்டிங் மூவியாக நல்லா பாசிட்டிவ்னா என்னென்ன சொல்கிறேன் இல்லையா, சைல்ட் அபியூஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது தான் இதில் பாசிட்டிவ். அது 100 படம் பார்த்தாலும் யாரும் திருந்த போகிறது இல்லை, ஆனால் ஒரு மெசேஜ் கொடுக்குறது கண்டிப்பாக கொடுத்து தான் அவன் எல்லோரும். ஸோ அந்த அது வந்து படத்து மூலியமாக தான் கொடுக்க முடியும். ஸோ எல்லாம் வந்து படத்து மூலியமாக ஒரு படம் பார்க்கலாம், புது படம், 2 hours படம், தாராளம் சப்போர்ட் பண்ணல யாரும் புது படம் எல்லாமே பெரிய படம் வந்து எல்லாம் பார்க்குறது தான். புது படம் வரது எல்லாரும் மக்களும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பார்க்கலாம், கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள். எனக்கு வந்து இந்த படத்தில் ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வளர்ந்து வர ஒரு ஹீரோயின், நான் இப்போ சொன்னால் இப்போ சூப்பர் ஸ்டாராக இருக்கிற மாதிரி அந்த ஹீரோயினுக்கு ஈக்குவலாக இவங்க வருவாங்க. அவங்க படத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அந்த ஹீரோ ஹீரோயினுடைய சீன்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அது எப்படின்னா, அந்த படத்தை வந்து ஒரு வல்கராக காட்டாமல் இந்த மாதிரி இருக்குது, ஆனால் அது ஒரு கொலை பண்ணுறதோ வாங்குறதோ அதெல்லாம் வந்து காட்டலை, ஆனால் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் மறைவாக காட்டியிருக்காங்க. அதனால் இது ரொம்ப நல்லா இருக்குது. படம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஷியூராக பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் காட்டணும். சின்ன குழந்தைங்களுக்கு ஷியூர் கண்டிப்பாக திருந்துவாங்க. திருந்துறாங்களோ இல்லையோ, அம்மா அப்பா கொஞ்சம் அதாவது முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு என்னென்ன நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. இப்போ நிறைய குழந்தைங்க வந்து குழந்தைங்களை வந்து பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. தாய் பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போகிறதுனால அந்த குழந்தைங்க மனசில் என்ன இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இரும்ப இந்த மாதிரி படம் பார்க்கும்போது அவங்க குழந்தைங்கள நல்ல கேர் எடுத்து பார்ப்பாங்க. சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோயின் சூப்பரோ சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வில் வித்தை எங்களோட படம் வந்து இன்றைக்கி வெளியாகிருக்கு. காலையிலேருந்து எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் அதிக அளவு ஸ்க்ரீன்ஸ் பண்ணலனாலும் மினிமலாக பண்ணியிருக்கோம். அந்த மினிமலாக ஓடின எல்லா தியேட்டர்ஸ்லேருந்தும் எங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. படம் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏன்னா ரீசெண்டாக வந்து நிறைய படங்கள் வந்து இந்த சைக்கோ த்ரில்லர் பேட்டர்ன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகுது. அந்த வகையில் எங்களுடைய வில் வித்தை அப்படின்றது வந்து இன்றைக்கி நல்லா ரீச் ஆகிருக்கு. படத்தில் வந்து அருண் மைக்கேல் டேனியல் ஹீரோவாக வந்து அவருடைய சைக்கோ கேரக்டர் வந்து நல்லா ரீச் ஆகிருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆரத்யா மேடம் அவங்க ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க. படம் வந்து என்னென்னா, இன்றைக்கி நடக்கிற நிறைய உண்மை சம்பவங்களோட தொகுப்பு தான். நிறைய பேர் கேட்குறாங்க ஐநாவரத்தில் நடந்த அந்த உண்மை சம்பவமானு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலாக அந்த மாதிரி நடக்கிற இந்தியாவில் நடக்கிற நிறைய குழந்தை பாலிகள் தொல்லைகளும் துன்புறுத்தலையும் மையமாக வச்சு நான் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த எந்த ஒரு உண்மை சம்பவமோ எதுவுமே அப்படின்றத வந்து யாரையும் தாக்கி மனசை புண்படுத்துகிற மாதிரி நாங்கள் எதுவும் பண்ணல. பட் ஆனால் இந்த மாதிரி படங்கள் வந்து பேரண்ட்ஸ் மத்தியிலே வந்து இப்படியும் நடக்குது அப்படின்றத வந்து நாங்கள் தெரிய வச்சுருக்கோம். ஸோ இந்த முயற்சிக்கு வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸ் எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்க பல மாநிலங்களில் வந்து எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். அது இல்லாமல் படம் வந்து கேரளா கர்நாடகம் ரிலீஸ் ஆகிருக்கு. கேரளா கர்நாடகாவில் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் நாளைக்கு நாளானிக்கெல்லாம் ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, படம் வந்து ஆக்சுவலாக 18+ கொடுத்துருக்காங்க ஏ சர்டிஃபிகேட்டு. அது என்னென்னா, அவங்க குழந்தைகள் பாலியல் சம்மந்தமான படம் அப்படின்னும் போது கொஞ்சம் அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா படத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணுறவங்கள நம்ம என்ன மாதிரி பண்ணலான்னு சொல்லி நான் எங்களோட கற்பனையாக பண்ணும்போது வந்து எனக்கு அந்த மாதிரி காட்சி அமைப்புகள்லாம் தேவைப்பட்டுச்சு. அப்படின்னும் போது நான் அதை பதிவு பண்ணணும். ஏன்னா நான் வந்து எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக நான் பொய்யாக வந்து அதை வந்து நான் ஆடியன்ஸுக்கிட்ட கொண்டு போக விருப்பப்படல. ஸோ உண்மைக்கு நெருக்கமாக நிறைய விஷயங்கள் நான் பதிவு பண்ணும்போது சென்சார் போர்டில் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த காட்சி அமைப்புகள் இந்த மாதிரியான ஒரு A+ அதான் 18+ கொடுக்கலான்னு தான் முடிவு பண்ணாங்க. அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா வந்து இது பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகள்கிட்ட போய் சொல்லக்கூடிய படம் அப்படின்றதுனால எனக்கும் அக்செப்டட். பட் என்ன ஒன்று, இனிமேல் நம்ம அடுத்த படம் பண்ணும்போது குழந்தைகளும் பார்க்குற மாதிரி நம்ம சில விஷயங்கள் சொல்லி கொண்டு போகணும் அப்படின்றத நான் விருப்பப்படுறேன். இந்த படம் எடுத்த நோக்கம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரிலாம் வந்து இன்றைக்கி நிறைய வந்து நடந்துக்கிட்டு இருக்குது,
ஏன்னா அந்த யூடியூப்ஸ் இந்த மாதிரி சோசியல் மீடியா வந்து குழந்தைகள்கிட்ட வந்து போய் ரீச் ஆகும்போது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தவறான வகையில் ரீச் ஆகுது அப்படின்றதுனால அதுக்கு வந்து நம்ம அரசு மத்திய அரசும் மாநில அரசும் நிறைய விஷயங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் பண்ணும்போது இது முறைப்படுத்தும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது அப்படின்றத நான் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன். அதனால தான் நோக்கமே தாண்டி இது வந்து யாரையும் நம்ம இது பண்ணி நம்ம வந்து இது வைரல் ஆகணும் வேற மாதிரி ஆகணும் எந்த விதமான நோக்கம் இல்லை. இது 18 கரெக்டு, இது வந்து 18+ கொடுப்பாங்கன்னு எனக்கும் தெரியாது. இதில் வந்து இந்த மாதிரி சில இந்த மாதிரி இது, ஆனால் படத்தில் சென்சார் போர்டில் ஒரு விஷுவல் கட்டு கூட கொடுக்கல, எல்லாமே வந்து ஒரு 4 இடம் ஆடியோ மியூட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓவராலாக இந்த கான்செப்ட் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்துது அப்படின்றதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. இல்லை அதாவது படம் என்னென்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு மாதிரி தோணும், நம்ம எந்த ஆடியன்ஸ்கிட்டும் போயிட்டு நம்ம தனித்தனியாக வந்து கன்வே பண்ண முடியாது. அவங்க எந்த மனநிலையில் பார்த்தாங்கன்றது எனக்கு தெரியல. ஒருவேளை அது ஸ்லோவாக இருக்குது ஃபாஸ்ட்டாக இருக்குன்னாங்கன்னா அது அவங்களோட சுதந்திரம் சொல்லலாம், தப்பு இல்லை. தேங்க்யூண்ணா, நன்றிண்ணா.